ஒரு ட்ரையான கேள்வி தான் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர் ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளிலிருந்து எதுவுமே வராது என்று தான் அறிவியல் உலகம் நம்பிக்கொண்டு இருந்தது. ஆனால் பெருவெடிப்புக்கு பின்னால் எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து பிரபஞ்சம் வரும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். எதுவுமே இல்லாத பொருளிலிருந்து இந்த பிரபஞ்சம் வந்திருக்கிறது, அதனால் கடவுள் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை கடவுள்தான் படைக்க வேண்டும் என்று தேவையில்லை, தன்னால் அது உருவாகும், தன்னால் தான் பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது, பின்ன எதற்கு கடவுள் என்று அவர் கூறுகிறார், இதற்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ உள்ள கண்டுபிடிப்பு பிரகாரம் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு பொருள் வெடித்து அது இந்த மாதிரி உண்டானுச்சின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு அணு வெடித்து, பெரிய பொருள்லாம் வெடிக்கலை, ஒரு அணு தான், கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு தான் என்ன செஞ்சு வெடித்து அது இப்படி விரிவடைஞ்சு தான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் உண்டானுச்சுங்கிறத அடுத்த கண்டுபிடிப்பாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த அணு மட்டும் இருந்துச்சுன்னு அர்த்தம், அணு வெடிச்சிச்சின்னு சொன்னால் அந்த அணு இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நினச்சிட்டாங்கன்னா, அந்த அணு கூட இருக்கலை, அணுவே தெரியுந்தான் உண்டாகி வெடிச்சிச்சுங்கிறாங்க. அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து தான், அதை வந்து ஜீரோ சைஸில் இருந்து தான் இது உண்டானுச்சு என்பது என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இதை வச்சு என்ன வாதம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதிலேருந்து கடவுள் இல்லைன்னு தெரியுது அப்படின்னு விளங்குறார். இதை இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை விளங்கிக்கணும். இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புக்கும் தர்க்க சாஸ்திரத்திற்கும், அதாவது லாஜிக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடு, முரண்பாடு இருக்கும். விஞ்ஞானிகள் வந்து அவங்க துறையில் தான் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க, அதிலிருந்து லாஜிக் பக்கம் திரும்பும்போது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதுக்குன்னு உள்ள நிபுணர்கள் தான் என்ன செய்வாங்க, தத்துவார்த்த ரீதியாக கண்டுபிடித்தல் என்பதில் விஞ்ஞானிகள் நிறைய பேர் என்ன செய்வாங்க, தப்பு செஞ்சுருவாங்க. விஞ்ஞானத்தின் மூலமாகவே கண்டுபிடிக்க முடியும்னா எல்லாருமே சேர்ந்து கடவுள் இல்லைன்னு சொல்லணும்ல. விஞ்ஞானிகளில் கொஞ்சம் பேர் கடவுள் இருக்குங்கிறான், கொஞ்சம் பேர் இல்லைங்கிறான். அது விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால், இந்த விஞ்ஞானத்தின் வேலை என்ன, ஒன்றும் இல்லாதுன்னு படிச்சிச்சா, ஒன்றுமே இல்லாமல் ஓகே சொல்லிட்டு போ, எதுவுமே இருக்கலையா ஓகே, ஒன்றுமே இல்லாமல் இருந்து தான் திடீர்னு வெடிச்சிச்சு, என்ன வெடிச்சுன்னு தெரியலையா, அதோடு தான் விஞ்ஞானத்தின் வேலை. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றாலும் அது மோக சரக்கு, அது விஞ்ஞானம் கிடையாது. விஞ்ஞானி சொல்வதெல்லாம் விஞ்ஞானம் கிடையாது. விஞ்ஞானி விஞ்ஞானத்தை சொன்னால் தான் அது விஞ்ஞானம். விஞ்ஞானி பேசுகிற அனைத்து விஞ்ஞானமாக, அந்த ஹாக்கிங் சொல்கிற விஷயத்தில் எது வரைக்கும் நம்ம ஏற்றுக்கிறலாம், ஒன்றுமே இல்லாத பொருளாக இருந்து என்ன செஞ்சு திடீர்னு வெடித்தது, ஒரு சத்தத்தில் தான் அவன் சத்தந்தான் அல்லாவும் சொல்லி காட்டுறான். அல்லாவுடைய இது என்னது, நம்ம ஒரு இதாக இருந்தாலும் ஒரு சத்தந்தான் உடனே உண்டாகிவிடும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து ஒரு ஒன்றும் இல்லாமல் வந்துச்சின்னு சொல்லியில, இது வரைக்கும் விஞ்ஞானம் ஓகே, இதுலேருந்து கடவுள் இல்லைன்னு எப்படி வரும், இதுலேருந்து தான் கடவுள் இருக்குங்கிற கருத்து தான் வரும். அவர் கடவுள் இல்லைன்னு இதுலேருந்து விளங்குறாராம். அவர் விளங்குறது வந்து விஞ்ஞானத்துக்கு வெளியே நின்றுட்டு விளங்குறாரு, விஞ்ஞானத்தில் இருந்து விளங்குறது வராது. விஞ்ஞானத்தில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், ஒன்றுமில்லாதிலிருந்து அது உருவானது, அவ்வளோதான் விஞ்ஞானம். அதோடு நிறுத்திக்க, ஒன்றுமில்லாதிலிருந்து உருவாகும் என்று சொன்னால், நீ விளங்கி வைத்திருக்கிறது ஒன்றுமில்லாமல் ஏதாவது உண்டாகுமா, உண்டாகாது, ஒன்றே ஒன்று உண்டாயிருக்குது. உண்டாயிருக்குன்னு சொன்னால், நம்ம எந்த தியரிக்குள்ளே இவ்வளோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த தியரியில் இந்த இது உண்டாகிறதா இருந்தால் இதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும், இதை வந்து வேறு ஒரு பொருளாக மாற்ற முடியும், சும்மா வெறுமனை வருங்க வச்சுக்கிட்டு இப்படின்னு ஒன்று உண்டாக்க முடியுமா, முடியாது அப்படிங்கிறது தானே அறிவியல்னு சொல்கிறீங்க. இந்த அறிவியலுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று சொன்னால், அதுதான் அறிவியல் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்றுமில்லாதிலிருந்து உண்டாக இருக்குது என்று சொன்னால், ஒன்றுமில்லாதிலிருந்து எப்படி உண்டாகும், ஒன்றும் இல்லை அதிலேருந்து எப்படி உண்டாகும், அது அறிவு உள்ள ஒரு பொருளாக ஒரு வெடிக்க தான் செஞ்சுருக்குது. அப்போ ஒன்றுமே ஜீரோ சைஸ்னு வர எதுவுமே இல்லைங்கிறீங்க, எதுவுமே இல்லாத ஒன்று எப்படி தன்னை உண்டாக்கிக்கிறேன், அதை எதுவும் ஏதாவது ஒன்று, இது வந்து இன்னொன்றா போச்சுன்னு சொன்னால் கூட ஒத்துக்கிறலாங்க. இந்த ஒன்றுமே இல்லை பாருங்கள், இது வந்து அப்படி உண்டாடுச்சுன்னா அது என்ன, அதுதான் ஒன்றுமே இல்லையே, ஒன்று இல்லாத எப்படி இன்னொன்றை உண்டாக்க முடியும், தன்னை தானே இப்படி பெருசாகி கொள்ள முடியும். அதனால் அந்த லாஜிக்கு தர்க்க சாஸ்திர கலையில் வந்தாங்கன்னு சொன்னால், நிறைய விஞ்ஞானிகள் அடிபட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்தில் அவங்க ஜீரோவாக இருப்பாங்க. நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயங்கள் வந்து இப்போ டாக்டர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து விஞ்ஞானமாக இருக்குமாட்டா இருக்காது, அவர் படித்த அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிள்ளைகள் ஊனமாக பிறக்குன்னு ஒருத்தர் அடிப்பார், இது என்ன விஞ்ஞானமாக, இது விஞ்ஞானத்தை படித்த ஒரு டாக்டர் சொல்கிறார் அவ்வளவுதான், இதுக்கு என்ன விஞ்ஞான பொறுப்பு, எத்தனை பிள்ளையை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ண உங்கள் எத்தனை லிஸ்ட்டு, இப்படி ஒரு லட்சம் பேர் எடுத்து பதிவு அதை லிஸ்ட் எடுத்து பார்த்து ஆய்வு செஞ்சு அதில் உள்ள கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்க. சும்மா விட்டு அடிக்கிறது, இவங்களா விட்டு அடிக்கிறது தான்.
அப்போ விஞ்ஞானிகள் சொல்வதோட விஞ்ஞானிகள் சொல்வது எல்லாம் விஞ்ஞானம் கிடையாது, டாக்டர் சொல்வது எல்லாமே அது மருத்துவத்தை சேர்ந்தது கிடையாது. மருத்துவத்தோடு நின்றுக்கிறவர் இதுக்கு இந்த நோய், இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இதுக்கு இந்த மாத்திரையை கொடுக்கணும், அவ்வளோ நின்றுக்கணுமே தவிர அதுக்கு அடுத்தவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானத்தில் ப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்தால் தான் பேசணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, ஊகமாவட்டு அடிச்சிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால இந்த ஹாக்கிங் சொல்கிறது வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுல, அது கடவுள் நீங்கள் செஞ்சீங்க, எதுவும் இல்லை உண்டாக இருக்குன்னா அது கடவுள் இருக்கிறத காட்டுமா இல்லைங்கிறத காட்டுமா? எதுவுமே இல்லை, திடீர்னு உண்டாகுதுன்னா உண்டாகிறதுக்கு அது பொருள் இருந்து உண்டானாத்தானே ஒன்று ஒன்றா மாறலாம் பெருசாகலாம்னா ஒரு லாஜிக் இருக்கிறது, எதுவுமே இல்லை. அப்போ முதல் அணு வெடிக்குங்கிறிய அதுவே இல்லாமல் திடீர்னு உண்டாகும், திடீர்னு இப்படி உண்டாகும், இல்லாமல் இருந்து உண்டாகிறது என்பது லாஜிக்காக ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அதையெல்லாம் உருவாக்கக்கூடாது. எப்படிப்பட்டதாக இருக்குது, ஒரு அணுவுக்குள்ளே இன்புட் இருக்குது, இந்த அண்ட சராசரங்கள்லாம் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, அது வெடித்த பிறகு விரிவடைஞ்சு தான் பூமி சூரிய சந்திரன் எல்லாமே உண்டாகிடுச்சுன்னு. அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பொருளை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிற அந்த பொருளை வந்து ஒருத்தன் உண்டாக்கி இருக்க முடியுமா, அதுவாக இருக்குமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற லாஜிக்கை விட கடவுள் இருக்கிறான்ங்கிற லாஜிக்கு தான் என்னவாக இருக்கும், அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா, அதே ஹாக்கி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பெருவெடிப்புன்னு சொல்வதற்கு முன்னாடி காலம்னு இருக்குமா? காலம் நேரம்ங்கிறோம்ல, காலம்ங்கிறது எப்போ வரும், அந்த வெடித்த பிறகு தான், எல்லா பொருளும் உண்டான பிறகு தான் டைம்ங்கிறத உண்டாகிறது. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை என்று சொன்னால் அப்போ காலம் இல்லை. அப்போ காலம் இல்லைன்னு சொன்னால் கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு லாஜிக் பண்ணுறாரு. காலம் இல்லைங்கிற வரைக்கும் தான் அவருடைய விஞ்ஞான எல்லை, அதை தாண்டிக்கிட்டு வந்து பேசுகிறாரு. காலம் இல்லை, இல்லை காலம் இல்லை என்று சொன்னால் காலமே இல்லாட்டி கடவுள் எப்படி இருப்பாருங்கிறாரு. உனக்கு தாண்டா காலம் இருக்குன்னு அவனுக்கு என்ன கடவுள், கடவுள்னு ஒருத்தனை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு எதுக்கு காலம், கடவுள் என்றால் ஒரு ஹாக்கின் மாதிரி வராளாம் கடவுள்ங்கிறவன் இல்லை. கடவுள்னு சொன்னால் அவனுக்கு காலத்தையே உண்டாக்குறது அவன்தான், காலமே அவன்தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுளுக்கு எதுக்கு காலம்னு ஒன்று வேணும், காலமே கிடையாது அப்போ எப்படி கடவுள் இருந்திருப்பாருன்னா, காலத்துக்கு அப்பாற்பட்டவராகத்தான கடவுள். அப்படி நீ என்ன சொல்லணும், இதிலேருந்து கண்டுபிடிக்கிற கண்டிப்பாக சொல்வதாக இருந்தால், காலமே தேவைப்படாத கடவுள் இருக்கிறான்னு சொல்லு. கடவுள் இல்லைன்னு சொல்ல இயலாது, காலம் எல்லாத்துக்கும் காலம் தேவைப்படுது, ஒரு காலம் நேரம் அதெல்லாம் உண்டான நாள் உண்டான பிறகு தான் எந்த ஒன்றுமே இருக்க முடியும். இது சொல்வதாக இருந்தால் இதற்கு ஒரு காலம் இருக்கும்னு சொல்கிறீங்களே, எதாக இருந்தாலும் அந்த காலமே வெடித்த பிறகு தானே ஆரம்பிக்குதுங்கிறீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கடவுள் வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான், அப்படி தான் நீங்கள் முடிவுக்கு வரணும். அது கடவுளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காலம் தேவை கிடையாது, அவன் நம்மளை மாதிரி கிடையாது, இதையெல்லாம் எவன் உருவாக்கியிருக்கிறானோ அப்படி சிந்திக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, இதெல்லாம் உண்டாவது காலம் தேவை இருக்குல்ல, இதுக்கு காலம் தேவை இருக்குல்ல, அப்போ கடவுளுக்கும் காலம் தேவை இருக்குன்னு சொன்னால், நீ கடவுளை நம்பலை, கடவுளை வந்து இந்த ஒரு பொருள் மாதிரி நினைக்கிற, கடவுளாக நீ நினைக்கல, அந்த ஒரு மூலையில் சீல் வைக்கப்பட்டிருந்த இந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த செக்ஷன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஒரு வாதமாக என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி, கடவுளுக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் படைக்கிறதுக்கு ஒரு நேரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு வரை சொல்லிக்கிற பதிலை பார்க்குறோம். அதனால் இந்த ஒரு ஹாக்கின்னு சொல்கிற ஒரு விஷயமும் சரியில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் அவர், என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது அல்லாத எழுதிக்கிறார், அதாவது கடவுள் இல்லைன்ற கருத்துக்கு வருவதற்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பிரம்மஞ்சம் இருக்கிற பேரண்டம், இந்த பேரண்டத்தை வந்து உருவாக்குற விதிகளை எல்லாம் பெரிய ஆற்றலை கொண்ட இறைவன் இருந்திருந்தால் அவர் என்ன இருக்கிறாருன்னு கேட்டால், இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு விதிப்படி செயல்படுறதை பார்க்குறீங்களா? ஆமாம், சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே ஒரு விதிப்படி தான், அதில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் விதி இருக்கிறது, அந்த விதி பிரகாரம் தான் எல்லாமே ரூல் படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ரூல் படி இயங்க போய் தான் கண்டுபிடிக்கிறான் மனுஷன், அந்த ரூல் படி இல்லைன்னா எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது, எல்லாமே ஒரு விதிக்கு பிற்பட்டதாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ வந்து இந்த விதிகள் பிரகாரம் இருக்குது, ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், இறைவன் இருந்திருந்தான்னு சொன்னால் அது இந்த எல்லாமே அதுவாக தானே இப்போ இயங்கி விதிப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் இதை தூக்கி போட்டால் கீழே விழுவும்ல, இந்த விதிப்படி விழுவுதா அல்ல இறைவன் இந்த விழா வைக்கிறானா, தேவை தன்னால் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ இறைவன் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் படைக்கும் போது இருந்தான்னு சொல்கிறீங்க, அவர் கேட்குறாரு படைக்கும் போது இருந்தான்னு சொல்கிறீங்க, படைத்த பிறகு அவன் இல்லாமலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நான் இதை சொல்ல முடியுமா, தூக்கி போட்டால் உடையும்னு எனக்கு சொல்ல முடியும்ல, உடைஞ்சிருமா இல்லையா, ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது இருங்க தூக்கி போட்டால் அது கடவுள் நினச்சா தான் உடையும், இல்லாட்டி உடையாதுன்னு அப்படி யாராவது சொல்லுவாங்களா, தூக்கி போட்டால் உடையத்தான் செய்யும். அப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் என்ன செய்கிறது, விதி பிரகாரம் தான் இந்த உலகத்தில் அனைத்தும் இயங்குகிறது.
அப்போ கடவுள் தான் படைச்சார்னு சொன்னால் அதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு செயலும் அவருடைய தலையீடையும் இல்லை, அவருடைய ஆதிக்கம் இல்லை, அது பாட்டு தானே போய்கிட்டு இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொன்றையும் நம்ம விருப்பப்படி செய்கிறோம், எல்லாமே நம்ம இஷ்டப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோமே. அது மாதிரி ராக்கெட்லேருந்து மேலே வரைக்கும் போகிறோம், நம்ம தான் அந்த விதி இருக்க போய் தானே போகிறோம். இங்கேருந்து கடந்து போய் சூரியனுக்கு செவ்வாய்க்கு போகிறோம், சந்திரனுக்கு போகிறோம், அது மாதிரி வியாழன் கோளுக்கு முயற்சி பண்ணுறோம், இதெல்லாம் போகிறோம்னு சொன்னால் அது அந்த விதி அதுக்குண்டு ஒரு விதி இருக்குதுல்ல, அந்த விதிக்கு உட்பட்டு அதுக்குரிய வேகத்தில் போனால் நம்மளால் செயல்பட முடிகிறது. இங்கே உட்காந்து இயக்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம். அப்போ அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அது இயங்குவதெல்லாம் கடவுள் ஒருத்தன் இருந்து இயக்குறாங்கிற மாதிரி கிடையாது. அவர் சொல்கிறார் கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிற மாதிரி தெரியுதா, அந்த விதிப்படி தானே எல்லாமே இருக்கிறது. உடைச்சா உடையுது, சேர்த்தா சேருது, எது எது எதில் சேரணுமோ அது மாதிரி இருக்கிறது. அணுக்கள் அணுக்கூறுகளை பிரித்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படுகிறது. இப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் அப்படி இருக்கத்தானே செய்யுது. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் இருந்தாருங்கிறீங்க, படைத்த பிறகு அவருக்கு ரோலே இல்லாமல் இருக்குத அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளை போய் கிடையாது, அவர் அவ்வளோ பெரிய கடவுளும் சும்மா இருந்துகிட்டு இருப்பாரான்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு அறிவீனமான ஒரு வாதம் தான். ஏன்னு கேட்டால், படைத்த ஒருத்தனுக்கு வந்து அதில் எல்லாமே வந்து இருந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. சிலதுக்கு அவசியம் இருக்கும், சிலதுக்கு வந்து அதுக்குரியதை எல்லாம் செட் பண்ணி விட்டுட்டா அதுவாகவே நெஞ்சிகிட்டு இருக்கேன் செயல்பட்டு கொண்டே இருக்கும், அணையத்தையும் வந்து கண்காணிச்சதுக்கு தேவையில்லை. அப்போ கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் படைக்கிறாரா, படைச்சிட்டு அது என்ன விதியில் இருக்கணுங்கிற ரூலை போட்டு கொடுத்துட்டார், அதன்படி போய்கொண்டே இருக்கும். தண்டவாளத்தில் ரயில் ஓடுதுங்கிறோம், அது பாட்டுக்கு டிரைவர் தூங்கினாலும் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும், டிரைவருக்கு ரோலே இருக்காது. பஸ்ஸில் டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகி போயிடும். ஏன்னு கேட்டால் பஸ் வந்து அது ஒரு பிடிப்போடு இருந்து ஒரு கண்ட்ரோலில் ஓடுவது கிடையாது, டிரைவருடைய அந்த கண்காணிப்பில் அது ஓடுகிறது. ரயில் அப்படி கிடையாது, தண்டவாளத்தை ஓடுறதுனால எங்கேயாவது லெவல் கிராசிங் வந்தால் மட்டும்தான் பஞ்சாயத்து வறுமையை தவிர மற்றபடி இழுத்து விட்டு பசாமல் படுத்து உட்காந்துருந்தாலும் ரயில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். டிரைவருக்கு தேவையில்லை, டிரைவர் தேவையில்லை, டிரைவர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அவன் மனிதனே சில பொருள்களை உண்டாக்குறான், உண்டாக்குன பிறகு அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கிறது. இங்கேருந்து ராக்கெட் அனுப்புகிறான், ராக்கெட் அனுப்பின பிறகு அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. உனக்கு பண்ண முடிகிறது, ஒன்றை உருவாக்கி விட்டுடுற, அதுக்கு பிறகு அதுவாக தான் எல்லாத்தையும் செய்கிறது. அப்படி இருக்குமானால் அவர் கடவுள் ஒன்றை படைக்கும் பொழுது அவர் நுண்ணறிவாளன்கிறோம், அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறோம், ஒன்றும் இல்லாத இந்த உள்ள விஷயத்தையும் படைத்தவர் வந்து இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆர்டர் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராம் பண்ணி நடக்க போது நீ ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சு ப்ரோக்ராம் பண்ணுற, ப்ரோக்ராம் செஞ்சவன் எங்கே இருக்குது, கம்ப்யூட்டர் வேலை செஞ்சிட்டு இருக்குதே, உனக்கு தலையிடே இல்லை. இப்போ இந்த கம்ப்யூட்டர் உண்டாக்கி எவ்வளோ சாஃப்ட்வேர்லாம் உண்டாக்கி தயாரித்து பண்ணியிருக்கான்ல, அவன் தயாரித்து நம்ம கையில் தந்துட்டான், அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுடைய தலையீடு ஏதாவது இருக்குதா? இந்த கம்ப்யூட்டர் பில்கேட்ஸுடைய தலையீடு உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது இருக்குதா? இல்லை. அவன் எல்லாம் செஞ்சிட்டான், அதன்படி கூட்டுது கழிக்குது பெருக்குது எல்லாமே செய்கிறது, விதிப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த கம்ப்யூட்டரை வந்து அவன் படைக்கவே இல்லைம்பிங்களா? படைக்கும் பொழுதே நம்ம தேவையில்லாமல் அது இயங்குற மாதிரி படைச்சு விட்டாவன். அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கும் பொழுதே அவன் என்ன படைச்சிட்டான், நம்ம தேவையில்லை, நம்ம படைச்சு கொடுத்துருவான், அவன் செஞ்சுக்கிடுவாங்க, ப்ரோக்ராம் கரெக்டாக அமைச்சு விட்டோம், உனக்கு அமைக்க முடியும்னு சொன்னால் அப்போ இறைவனை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ? இறைவன் இல்லைங்கிற நோய் உள்ளத்தில் மண்டையில் ஏற்பி இருக்கிறதுனால அந்த செக்ஷனும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. விஞ்ஞானின்னு சொல்கிற ஆட்களுக்கு வந்து அந்த செக்ஷனில் வந்து தோற்றுடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உன் அறிவு தோற்று போகிற எவ்வளோ விஷயங்களை நீ உலகத்தில் பார்க்குற, அப்போ அங்கே வந்து விதிப்படி இருக்கிறங்கிற இந்த மூலப்பு இந்த ஜட பொருளுக்கு தான் அவனால் காட்ட முடியும். விதிப்படி இருக்கிறனா எதில் காட்ட முடியும்? ஒரு ஜட பொருளை எடுத்துகிட்டு காட்ட முடியும். ஜடப்பொருளை இல்லாமல் வேறு வேறு விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதியும் தோற்று போயிடுறது பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு படித்தவன் தான் அறிவாளி, படித்தவன் அறிவாளியாக ஒருத்தன் இருக்கிறான், அறிவாளிக்கு தான் திறமை ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருப்பான், அதனால் அவன் வந்து நான் காசு பணத்தை நல்லா சம்பாதிக்கணுங்கிறது தான் அது வந்து ஒரு லாஜிக்காக இருக்கிறது. ஆனால் நீ நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்காத ஒருத்தன் வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான், படித்தவன் கை கட்டி ஒரு வேலை செஞ்சிட்ருப்பான். இப்போ உங்களுடைய அறிவு இங்கே தோற்று போயிருந்தீங்க, விதிப்படி நடக்கலையே, உங்கள் விதிப்படி பணக்காரன் தானே வந்து படித்தவன் தானே பணக்காரனாக இருக்குன்னு, படித்தவனுக்கு தான் தெரியும், கணக்கு பார்க்க தெரியும், கொள்முதல் பண்ண தெரியும், லாபம் நட்ட கணக்கு பார்க்க தெரியும், திறமையாக செய்ய முடியும், எப்படி மார்க்கெட் பண்ணலான்னு தெரியும்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அதை உடச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் தெரியாத கை நாட்டு பேர் எல்லாம் பணக்காரனாக போகிறானே, படித்தவன்லாம் குமாஸ்த வலையில் நிற்கிறானே, அப்போ இதெல்லாம் இந்த இப்போ ஒருத்தன் இருந்து இயக்குறாங்கிறது காட்டவும் தானே செய்யுது. இந்த மெட்டீரியலுக்கு விதியை போட்டு விட்டால் அதன்படி போய்கிட்டு இருக்குது, அது சரி தான். அது ப்ரோக்ராம் வந்து நீ எப்படி கம்ப்யூட்டர் அமைச்சு செல்ஃபோன் வாங்கிட்டீங்க, சாம்சங்கில் செல்ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா சாம்சங் கம்பெனிக்காரன் உங்களுக்கு என்ன டச் என்ன இருக்குது? நீங்கள் தான் உள்ள அப்படியும் பார்க்குறீங்க, ஏன் பண்ணுறீங்க? அதில் செஞ்சு தந்துட்டான், இவன் என்ன கேட்குறாங்க, விஞ்ஞானிங்கிற பொருளை லாஜிக்கில் தோற்றுறாங்கிற சொல்ல வர்றேன்.
இதை கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லாஜிக்கை சிந்திக்கும் போது புஷுன்னு கோழி முட்டையாக போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான் அவர் அவர் தலை இல்லாமல் எல்லாம் நடக்குதுங்கிறாங்க. அப்போ சாம்சங் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து அந்த சாம்சங் கம்பெனிக்காரன் ஐஃபோன் கம்பெனிக்காரன் தலையீடு இல்லாமல் நம்மளால் அதை நெட்டு கூட இல்லாமல் கூட அந்த ஃபோனை யூஸ் பண்ணலாமே. நெட்டு கூட போட்டால் கூட அவனுக்கு ஒரு லிங்க் ஏதாவது வந்துரும்னு வைக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதோ, கால்குலேட்டரை பயன்படுத்தலாம், அது மாதிரி சில அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கிறதோ டைப் பண்ணலாம், அது எத்தனை வேலைகள்லாம் செய்யலாம், எடிட் பண்ணலாம், ஆடியோ எடிட் பண்ணலாம், வீடியோ எடிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம்ல, இதெல்லாம் அதில் இருக்குதுல்ல. அப்போ இதை வந்து அவன் தொடர்பு இல்லாமல் இது இயங்குகிறதே, அதனால் இதை வந்து அவங்க சாம்சங்காரன் தயாரிக்கலன்னு சொல்லுவீங்களா? அவன் தயாரிக்கும் போதே எல்லாமே கரெக்டாக செயல்படுற மாதிரி தயாரிப்பாங்கிறது உங்கள் மூளை ஒத்துக்கிறது. ஒரு அண்ட சராரத்தையும் படைச்சிக்கிற இறைவனுக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. இது வந்து இப்போ அறிவா, இது நோயா, அறிவீனமா? அதனால் இந்த ஒரு வாதத்தை தான் அவர் வைக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு என்ன வாதம் வைக்கிறாருன்னு கேட்டால், அவர் சிலது கண்டுபிடிக்கிறார் கரெக்டாக, கண்டுபிடிச்ச பிறகு எப்படி சிந்திக்கிறது, அந்த மெட்டீரியலை சிந்திக்க சொன்னால் கரெக்டாக சிந்திப்பார், அது வேறு துறையை சிந்திக்கும் போல அவுட் ஆகிடுறாங்க. இது வேறு செக்ஷன், இந்த செக்ஷன் மூளைக்கு வேலை, இந்த இதை சிந்திக்கிறதுக்கு மூளையோட இன்னும் வேறு செக்ஷன் இருக்கிறது. இதில் சிந்தித்தவன்லாம் என்ன செஞ்சிட்டான், கடவுள் நம்பிக்கைகளோடு மாறிட்டான், அப்படி தான் இருக்கிறது. அது மாதிரி இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதனால் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியது விஞ்ஞானிகள் சொல்கிறான்னு என்ன செஞ்சிடாது நீங்கள், விஞ்ஞான ரீதியாக கடவுள் இருக்கிறான் என்ற இல்லைன்னு அவன் நிரூபிக்க முடியாது. அது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சி சொல்லுவான், என்ன சொல்லுவான், இப்படித்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதோடு நிறுத்திக்கிறங்க. அதில் நம்ம என்ன வழங்கணும், ஒன்றும் இல்லை திடீர்னு வந்துச்சு, அது எப்படி வரும்னு சிந்திச்சா ஒருத்தன் இருந்து செய்வான் என்பது நம்ம லாஜிக் ஏற்றுக்கிறதா? இல்லை இல்லை, அதுவாகவே ஒன்றுமே இல்லை, அதுவான்ட்டு எதுவாடா தான் இல்லையே, எதுவும் இல்லைங்கிற அப்போ அதுவாக உண்டானுச்சுக்கிறேன், இல்லாத ஒன்று இப்படி அதுவாக உண்டாகும், அதுவே உலகத்தில் இல்லையே அப்படின்னு பார்க்கும் பொழுது எது பைத்தியகார்த்தனை, இது அறிவார்ந்த வாதம், இப்படி தான் நம்ம சிந்திக்கணும். அதனால் விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயத்தை விஞ்ஞானத்தில் மறுக்க இயலாது, அவங்க விஞ்ஞானத்தை நிறுத்திக்கிறன்னு, விஞ்ஞானத்தோடு விஞ்ஞானம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்தாங்கன்னா அங்கே நம்ம சுதாரிச்சிக்கிறணும், அதை விளங்கிக்கிறணும்.